தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைவிட மாட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய பண்பாட்டிலே, நாகரிகத்திலே, வளர்ச்சியிலே, கல்வியிலே, சமூக நீதியிலே இரண்டரை கலந்திருக்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். இது மனித புனிதரால் உருவாக்கப்பட்டு தமிழகுலசாமி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு சாமானியர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவரால் காப்பாற்றப்பட்ட இயக்கம். இதில் அண்ணாமலைக்கு என்ன வருத்தம் வந்தது எங்களுக்கு தெரியவில்லை. ஏதோ அவருக்கு யாருக்கும் கொடுக்காத ஒரு பரீட்சை அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டதாகவும், ஏதோ அவர்தான் அவதார புருஷராக வந்திருப்பதாகவும், ஏதோ அவர்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலத்தை ஆயுளை நிர்ணயிக்கப் போவராகவும், அவர் 8 கோடி தமிழர்களிலே அவரும் ஒரு தமிழர், அது கூட நமக்கு தெரியவில்லை. அவர் ஒரு வாக்காளர். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அவரை கௌரவித்து மாநில தலைவர் என்று அந்தஸ்து கொடுத்திருக்கிறார். நேற்று பாரதிய ஜனதா கட்சியிலே பல மாநில தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், இருக்கின்றார்கள், நாளையும் இருப்பார்கள். அதே அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைன்மெண்ட் என்று சொல்லி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே 2 கோடி தொண்டர்கள் இந்த உறுப்பினர் அடையாள அட்டையை இன்றைக்கு கிராமங்கள் தோறும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்டமைப்பு, இது புரட்சித் தலைவர் உருவாக்கியது, அம்மா வளர்த்தது, புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் கையொப்பமிட்டிருக்கிற இந்த உறுப்பினர் உரிமை சீட்டை கிராமங்கள் தோறும் நாங்கள் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுபோன்ற அவர்கள் ஏதாவது ஒரு கட்சி வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு அடிப்படை பணிகளை செய்திருக்கிறார்களா? விளம்பர வெளிச்சத்திலேயே அவர்கள் விளையாட்டு காட்டிக் கொண்டிருப்பது அவர்களுக்கு தோல்வியை தான் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை சொல்லித்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே 8வது இடத்திலே வரும் என்று தீர்ப்பு சொல்வதற்கு அவருக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் இதயங்களிலே முதலிடத்திலே இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய இதயங்களிலே நிறைந்திருக்கிறது. சத்துணவு திட்டத்தின் மூலமாக நிறைந்திருக்கிறது, மடிக்கணி திட்டத்தின் மூலமாக நிறைந்திருக்கிறது, குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு திட்டங்களின் மூலமாக, வளர்ச்சி திட்டங்களின் மூலமாக மக்களின், தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே நிறைந்திருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடத்தில் இருக்கிறது. அந்த முதலிடத்திற்கான அறிவிப்பை தமிழ்நாட்டு மக்கள் எந்த வருகிற தேர்தல் எப்போது வந்தாலும் இந்த நாட்டுக்கு அதை மகத்தான புனித தீர்ப்பாக அறிவிப்பார்கள். புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அதற்கான அடிப்படை கட்டமைப்பு பணிகளை இன்றைக்கு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார். 2 கோடி தொண்டர்களுக்கான அசைன்மெண்ட், 8 கோடி தமிழர்களுடைய உள்ளங்களிலும் இதயங்களிலும் நிறைந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய புனித அரசு மீண்டும் ஆட்சிக்கட்டிலே மலர வேண்டும், மீண்டும் தாய் தமிழ்நாட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர வேண்டும் என்கிற அசைன்மெண்டை சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட, எளிய முதல்வராக இலக்கணம் படைத்திட்ட புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 2 கோடி தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் தான் இன்றைக்கு டாக் ஆஃப் தி தமிழ்நாடு. ஆகவே அந்த அசைன்மெண்ட்டு இன்றைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிற காரணத்தினாலே அதை திசை திருப்புகிற, அதை மடைமாற்றம் செய்கின்ற வகையிலே இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வாய்க்கு வந்ததை தின்னுவிட்டு அவர் பேசுவது இன்றைக்கு விரக்தியின் வெளிப்பாடாக தெரிகிறது. அவை இலக்கு என்பதை சரியாக நிர்ணயிக்க தெரியாத ஒரு தலைவராக அவர் இருக்கிறாரோ என்கிற ஒரு ஐயம் கூட நமக்கு தெரிகிறது. ஆளுகிற கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை இலக்காக அவர் வைத்து செயல்படுவாரானால் அவர் கட்சி வளர்ச்சி அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் அன்றைக்கு அவர்களோடு எப்படி உறுதுணையாக இருந்தார்கள் என்கிற வரலாறை உதயகுமார் சொல்லி இந்த தமிழ்நாட்டுக்கு தெரிய வேண்டியதில்லை. தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஆகவே 2 கோடி தொண்டர்களுக்கு இந்த உறுப்பினர் அடையாள அட்டையை கொண்டு போய் சேர்க்கிற அந்த மகத்தான புனித பணியை நாங்கள் ஆற்றி கொண்டிருக்கிறோம். அந்த தொண்டர்களிடத்திலே சோர்வடைய வைக்கின்ற வகையிலும், அந்த தொண்டர்களிடத்திலே ஒரு வேதனையை ஏற்படுத்துகின்ற வகையிலும் தொடர்ந்து அவதூறு பேசி வருகிற மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களே, உங்கள் கட்சியின் வளர்ச்சியை குறித்து நீங்கள் கவலைப்படுவது நியாயம்.
உங்கள் கட்சியினுடைய எதிர்காலம் குறித்து நீங்கள் கவலைப்படுவது நியாயம், உங்கள் எதிர்காலம் குறித்து கவலைப்படுவது நியாயம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலத்தை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் மகத்தான தீர்ப்பு வழங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள். என்னாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பார்கள். புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். அதை அந்த அசைன்மெண்ட் தான் இன்றைக்கு டாக் ஆஃப் தி தமிழ்நாடு. அதைத்தான் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டர்களும் கிராமம் கிராமமாக சென்று அந்த மகத்தான புனிதப்படியை ஆற்றி வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.